ஜெய் சாய்ராம். இன்னைக்கு வந்து நம்ம கஷாயம் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ரெண்டு பேருக்கான அளவு. ரெண்டு வெத்தலை, எட்டு மிளகு, ரெண்டு கிராம்பு, ரெண்டு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி. இது வந்து ரொம்ப நமக்கு சளி பிடிச்சிருக்கு, மண்டையில் நீர் கொடுத்துருக்கு, மூக்கிலெல்லாம் வடியும், தொண்டையெல்லாம் நமக்கு ஒரு மாதிரி இருக்கும், அந்த மாதிரி நம்ம காய்ச்சல் வரும்போது இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும்போது நீங்கள் இந்த கஷாயத்தை பண்ணி காலையில் வெறும் வயிற்றில் ஒரு அரை டம்ளரும் சாயங்காலத்துக்கு ஒரு அரை டம்ளரும் நீங்கள் இது மாதிரி மூணு நாளைக்கு நீங்கள் வந்து குடிச்சிங்கனாவே உங்களுக்கு சளி வந்து ஃபுல்லாகவே சரியாயிடும். இதை நீங்கள் மாதத்துக்கு நம்ம சும்மா இருக்கும்போது கூட இதை வந்து சாப்பிடலாம், நல்லது தான் நமக்கு உடம்புக்கு. இப்போ இந்த மிளகை வந்து நம்ம வந்து இடிச்சுக்கலாம். இப்போ ரெண்டு கிராம்பை வந்து நினைக்க போகிறேன். இந்த கிராம்பு போடுறதுனால வாசமே வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கஷாயம் வந்து சிலருக்கெல்லாம் பிடிக்காது, கஷாயம் நம்ம சாப்பிடணுமா அப்படின்னு கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த கஷாயம் நீங்கள் வச்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வெத்தலையோட காம்பையும் அதோட நுனி பகுதியையும் நம்ம வந்து கிள்ளிடணும். கிள்ளிட்டு இது மாதிரி நீங்கள் சும்மா கையால் பிச்சு வச்சுக்கோங்க. ரெண்டரை டம்ளர் தண்ணி எடுத்து நான் சூடு பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ தண்ணி வந்து நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பொருள் எல்லாத்தையும் நம்ம சேர்க்கலாம். இப்போ இது இந்த ரெண்டரை டம்ளர் தண்ணி வந்து நல்லா ரெண்டு டம்ளர் ஒன்றே முக்கால் டம்ளர் அளவுக்கு இது வந்து நல்லா வத்தணும். இப்போ இது நல்லா கொதித்து வத்தட்டும். நான் மிதமான தீயில் வந்து இதை கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ தண்ணி வந்து நமக்கு நல்லா வந்துருச்சு, ஒரு ஒன்றே முக்கால் டம்ளர் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து இதை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ கஷாயம் ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ குடிக்கிறதுக்காக ரெண்டுலேயும் பாதி பாதி ஊற்றி வச்சுருக்கேன். இதுக்கு நீங்கள் வேணும்னா கொஞ்சோண்டு உப்பு போட்டு நீங்கள் கலந்து குடிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து தேன் விட்டு கூட சாப்பிடலாம். அப்படி இது ரெண்டுமே இல்லாமையும் கூட சாப்பிட்டாலும் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கஷாயம் அப்படின்னா நீங்கள் நினச்ச உடனே நீங்கள் பயப்படவே வேணாம், இது கசக்காது, எதுவுமே செய்யாது. ரொம்ப வெத்தலை கிராம்போட வாசம் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் இதை பண்ணி ஒரு தடவை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு இதோட ஸ்மெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குதுங்கிறது தெரியும். நீங்களும் இது மாதிரி பண்ணி சாப்பிட்டு பார்த்து நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க. இந்த கொரோனா டயத்தில் நம்ம எல்லாருமே ஒரு விதமான பயத்தோடு தான் இருக்கோம். இந்த மாதிரி நமக்கு ஹோம் ரெமெடியை நம்ம பண்ணி சாப்பிட்டோம்னா நம்ம ஆரோக்கியமாக வாழலாம். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.